கிரிப்டோ சிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கிரிப்டோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்மெண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே யூஸ்ஃபுல்லான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்கீங்க. அதிக அளவில் கேட்டிருக்கிற கொஸ்டின் அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு மார்க்கெட் இறங்கும் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இப்போ வந்து என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்ட்டும் அண்ட் சில காயின்ஸுக்கான ரெக்கமெண்டேஷனும் கேட்டிருக்கீங்க. அது என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாகவே சொல்லிடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருக்கும், பட் வந்து எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏடிஏ அப் அண்ட் ஏடிஏ டவுன் அப்படிங்கிற காயினை பற்றி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். என்ன அப்படின்னா பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து இந்த ஃபெசிலிட்டி இருக்குது. அதாவது ஒரு காயின் வந்து ஏறும்போதும் சரி இறங்கும்போதும் சரி அப்போ வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த அப் டவுன் காயினை பயன்படுத்தி நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். இதை பற்றின வீடியோ, கிளியரான வீடியோ நம்ம ரொம்ப மாதத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கோம். நம்ம சேனலில் மட்டும்தான் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்திருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காயின், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ரூபாய் இருக்கிற காயின் வந்து ஏடிஏ அப் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த காயின் 100 ரூபாய்க்கு இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம மேலே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது ப்ராஃபிட் கொடுக்கும். அது இதுவே வந்து ஏடிஏ டவுன் அப்படிங்கிற காயின் வாங்கினீங்கன்னா 100 ரூபாயிலிருந்து குறைஞ்சிக்கிட்டே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? இதுவும் ஒரு வகையான லிவரேஜ் டோக்கன் தான். அண்ட் இதை வச்சு ஈஸியாக வந்து நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஏடிஏ காயின் இன்றைக்கி பம்ப் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்பாட் ரேட்டில் வாங்கினீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, அது 105 ரூபாய்க்கு போகும். ஓகேங்களா? 105 ரூபாய்க்கு போச்சுன்னா உங்களுக்கு அந்த $5 வந்து ப்ராஃபிட், 5 ரூபாய் வந்து ப்ராஃபிட்னு சொல்லுவீங்க. இதுவே வந்து ஏடிஏ அப்பில் வாங்கியிருந்தீங்கன்னா அப்படியே ப்ராஃபிட்டுங்கிறது டபுளாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த அப் டவுன் காயினு பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து ரொம்ப லிமிட்டடாக கொடுத்துருப்பாங்க. மேபி ஒரு 9 காயின்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து நிறைய பேர் சர்ச்சில் வரலன்னு சொல்லுவீங்க. ஃபுல்லாக டைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வரும். இல்லைன்னா ETF அப்படிங்கிற கேட்டகரி கீழே எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லேயுமே அவைலபிளாக இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏப் காயின் பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது எப்போ வந்து பம்ப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணலாமா அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப் காயினை பொறுத்த வரைக்கும் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இந்த BAYC போர்ட் ஆப் அண்ட் ஆஃப்டிஸை பொறுத்து தான் இருக்குது. அண்ட் அதில் வந்து அடிக்கடி வர்ற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கார்ட் சர்வர் வந்து ஹேக் பண்ணுறது, இந்த மாதிரி சில ஹேக்கிங்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்குது. பட் இது வந்து லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணலாம். அண்ட் இப்போத்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேபி $3.40 வந்து ட்ரேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேம்மா. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்குது. மேபி $3 டச் பண்ணிவிட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த மாதிரி ப்ரைஸில் வாங்குறது தவறு கிடையாது. பட் என்னென்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோன்றதுனால சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணவேனா DCA மெத்தடில் ட்ரை பண்ணுறேன்னா பண்ணுங்கள். பட் முக்கியமான ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா இன்னைக்கு சுச்சுவேஷன் தான் நான் சொல்கிறேன் ஒழிய நாளைக்கு வந்து மார்க்கெட் ஃபுல்லாகவே ஏதாவது டவுன் ஆகலாம், அல்லது ஏப் காயின்லேருந்து நெகட்டிவ் நியூஸ் ஏதாவது வந்தாலுமே சடனாக வந்து அந்த NFTஸில் வந்து ரிஃப்ளெக்ஷன் அடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏப் காயினுடைய ப்ரைஸ்லேயும் வேரியேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அன்னன்னைக்கு அப்டேட்டை செக் பண்ணிவிட்டு பை பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் அப்படிங்கிறது இப்போ கம்மி ப்ரைஸுக்கு தான் இருக்குது. ஓகேங்களா? இன்னும் அதனால் சொல்கிறேன், இப்போ வந்து நீங்கள் DCA மெத்தடில் ஒரு 20% வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொலானா காயின் பற்றி கேட்டிருந்தாங்க. சொலானா அண்ட் BNB ரெண்டுமே வந்து சீப் ப்ரைஸ் தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சொலானாவில் சில இஷ்யூஸ் வந்துச்சு. பட் BNB வந்து இப்போ ரெண்டுமே ஆவரேஜ் ப்ரைஸில் தான் இருக்குது. அதாவது ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படின்னு எதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ BNB வந்து $212 போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த ப்ரைஸில் பை பண்ணலாமானா ஒரு $200 பை பண்ணாலுமே ஒன்றும் தவறு கிடையாது. எப்படி இருந்தாலும் அது பம்ப் ஆகி மேலே வந்துடும். அண்ட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BNB கூட பெரிய அளவில் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா இப்போ வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் போச்சு, ஸோ அதனால் கொஞ்சம் ட்ராப் ஆச்சு. மற்றபடி வந்து இதை வந்து DCA மெத்தடில் பை பண்ணலாம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சொலானா பொறுத்த வரைக்கும் இருக்கிற பிரச்சனை என்னென்னா எல்லா பிளாக் செயின் ப்ராஜெக்ட்டுக்கும் உண்டான ப்ராப்ளம்ஸ் தான். எப்போ எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு கேரண்டி சொல்ல முடியாத சுச்சுவேஷனுக்கு ஆயிடுச்சு. மோஸ்ட்லி இப்போது எல்லா பிளாக் செயின் ப்ராஜெக்டோடைய டேட்டாவும் எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒஸ்ட்டாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மார்க்கெட்டுடைய கிராஷ் காரணமாக எல்லாமே இறங்கியிருக்கு. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா சொலானாவெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அப்போ டச் பண்ணதுலேருந்தே டவுன் ஆகிட்டு தான் இருந்திருக்கு. அதை வந்து நிறைய பேர் கவனிக்கலை அப்படின்னு சொல்லணும். பட் இப்போ வந்து $28 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் குறையும் போது நம்ம பை பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் கணபதி முருகன் ஃப்ரம் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காரு. இவர் கேட்டிருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா BTC வந்து $14,000 போகும் அப்படின்னு சொல்கிறாங்க, போகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. கண்டிப்பாக $14,000 போகிறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னாலுமே
இன்னும் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து ஒரு 22 ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னா ஒரு 20 ஒரு 18 லெவலுக்கு கூட போனாலும் போகலாம். 14 போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு கீழே போச்சுன்னா பம்பாக இருக்குது, ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ 14 அப்படிங்கிறது வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த 14 போனாலுமே நீங்கள் கவலைப்பட வேணாம். என்ன காரணம்னா உங்களுக்கு வந்து ரோலர் கோஸ்டர் மாதிரி தான், எந்த அளவுக்கு ஃபுல்லாக இறங்குதோ அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக பம்பிங் அடிக்கும். ஓகேங்களா, அந்த இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்காக நீங்கள் பேனிக் ஆகணுங்கிறது இல்லை, அந்த அளவுக்கு போனாலுமே பயப்பட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். அடுத்து எஸ்எல்பி காயின் வந்து பை பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. எஸ்எல்பி காயின் வந்து அதை பற்றின அவேர்னஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். பட் அப்போவே வந்து சில பேர் என்னன்னாங்கன்னா இது வந்து பம்ப் ஆகும், ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்டாங்க. ஸோ அதனால் நான் விட்டுட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே நம்மளே தலையில் மண்ணை வரி போட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் அதோட விட்டுட்டு அதை பற்றி பேசலை. பட் அப்போ கூட அப்போ வந்து ப்ராஃபிட் பார்த்துருந்தா கூட, செல் பண்ணிட்டு இருந்தால் கூட ஒரு சின்ன நஷ்டத்தோடு போயிருக்கும். இப்போ வந்து அதனுடைய ப்ரைஸ் ஆல் டைம் ஹையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா -99% லாஸ், கிட்டத்தட்ட ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் மிச்சம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான காயின்ஸில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன். அதுக்கு மேலே ஒரு சிலர் வந்து இன்னுமே வந்து இந்த ஐசிபி இதெல்லாம் வாங்கலாமான்னு கேட்டுட்டு இருப்பாங்க, அது அவங்களுடைய ஓன் ரிஸ்க். ஓகேங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோடய இது. ஏன்னா லூனா காயினை பை பண்ணலாமான்னு கேட்குறாங்க இல்லைங்களா, அதே மாதிரியான ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் வந்து அவங்க நினைக்கிறதுனா ரொம்ப ஹை ரிஸ்கில் போய் வாங்குறாங்க, மிகப்பெரிய ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வேறு ஒரு காயினை வாங்கி ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடலாம், பணம் காலியானால் மொத்தமாக காலியாயிரும் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பெரிய கொஸ்டினாக கேட்டிருக்காரு, அதாவது அவருடைய போர்ட்ஃபோலியோ வந்து கொடுத்துருக்கிற ஒரு பர்சன் அனுப்பியிருக்கிறாரு. அவர் அனுப்பியிருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், இப்போ வந்து எவ்வளோ இருக்குங்கிறதையும் சொல்லியிருந்தார். ஒரு 2 lakhs ஏதோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன், அண்ட் வந்து அதில் இப்போ 25,000 தான் பாக்கி இருக்குது, இதை வந்து நான் வந்து ஒரு 4 வருஷம் ஹோல்டு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன், அப்போ வந்து எனக்கு என்ன ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வீடியோவில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்கான காயின்ஸும் சில காயின்ஸ் உள்ளே இருக்குது. மோஸ்ட்லி இவர் வந்து மீம் காயினுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கிறதுனால வந்து ரொம்பவே ரிஸ்கில் மாட்டியிருக்காருன்னு சொல்லலாம். நிறைய பேர் பண்ணுற தப்பு இது தான், ஏன்னா வந்து ஃபுல்லாக பம்ப் ஆகும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு மீம் காயினில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. அது வந்து பம்பிங் கொடுக்குறது அப்படின்னா சில நேரங்களில் அந்த பேபி டோஜ் அண்ட் வந்து டோஜ் காயின் அண்ட் தென் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிபாயினும் இதெல்லாம் வந்து நல்லா பம்பிங் கொடுத்துச்சு. பேபி டோஜுமே வந்து ஃபியூச்சரில் நல்லா ப்ராஜெக்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேலே கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மற்ற ப்ராஜெக்ட்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற மாதிரி ஹைலைட்டான ப்ராஜெக்ட்னு ஒன்றும் இல்லை. மேபி வந்து சில காயின்ஸை நான் இன்னும் இது இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதில் அனலைஸ் பண்ணாமையும் இருக்கேன். அதனால் ஒரு எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிற காயின்ஸை மட்டும் நான் சொல்லிடுறேன், ரிமைனிங் காயின்ஸ் வந்து நான் அனலைஸ் பண்ணலை. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏடிஏ ஓகே அண்ட் சிபாயினு அண்ட் காலா இதெல்லாமே வந்து ப்ராஜெக்ட் வைஸ் வந்து ஓகே, லினாவும் ஓரளவுக்கு பரவாயில்ல. அண்ட் வஜிரெக்ஸ் காயின் கூட ஃப்யூச்சரில் வந்து நல்லா ஒரு லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கனால அது வந்து மிகப்பெரிய லாஸில் தான் இருக்கும். ஓகேங்களா, அண்ட் டோஜ் காயின் ஓரளவுக்கு அது எப்படி இருந்தாலும் ட்விட் பண்ணாங்க அப்படின்னா ஓரளவுக்கு வரும். பேபி டோஜ் வந்து ஃப்யூச்சரில் ஓரளவுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சேஃப் மூன் இப்போ வந்து கிட்டத்தட்ட டெட் கண்டிஷனு, அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிடிடிசியும் பெரிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை. அண்ட் அடுத்தது செல் ஃப்ரேம் ஓரளவுக்கு நல்ல ப்ராஜெக்ட் தான், பட் லவ்லி இனோ ஃப்ரீ காயின் இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு, இப்போ வந்து அதெல்லாம் எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுச்சு. ஸோ ஒரு சுச்சுவேஷன் மாறுதுங்கிறப்ப அப்போவே செல் பண்ணிவிட்டு வெளியில் வந்திருக்கணும். நான் லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அதிக லெவலில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அண்ட் அடுத்தது சமோ காயின் வந்து இது சொல்லலாம் உடையது, இது ஒரு ஓரளவுக்கு நம்பலாம், ஏன்னா ஃப்யூச்சர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சைட்டமாக வந்து அப்டேட்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க, அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் தெரியல, பட் இப்போது லாஸ் ரேஷியோங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை ஈக்குவல் பண்ணி மேலே கொண்டு வர்றது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா அந்தளவுக்கு அது ஹெவியாக பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் லாஸை ஈடுகட்ட முடியும். அண்ட் அடுத்தது வெட் காயின் நல்லா ப்ராஜெக்ட் தான், பிளாக் ஓகே. அண்ட் தென் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் காயின் இதெல்லாமே ஓகே தான். அண்ட் ஸ்டார் எல்லாம் பரவாயில்ல. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேரண்டின்னு எதுவுமே சொல்ல முடியாது. சில காயின்ஸ் வந்து நான் அனலைஸ் பண்ணாமல் இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் மீம் காயினில் அதிக ப்ரையாரிட்டி கொடுக்குறத தவிர்த்துக்கோங்க. லாங் டேர்முக்கு இந்த மாதிரியான காயின்ஸ் வச்சுருந்தோன்னா சில நேரங்களில் ரிஸ்க்காக முடியும். ஓகேங்களா, ஸோ இதை பற்றின ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது எவ்வளோக்கு போகும் அப்படிங்கிறத கெஸ் பண்ண முடியல, ஏன்னா எந்த ரேஷியோவில் அவர் வச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரியல. ஓகேங்களா, ஸோ ஃபியூச்சரில் இனிமேலாவது இன்வெஸ்ட் பண்ணும்போது மீம் காயினுக்கு ப்ரையாரிட்டிஸ் வந்து அதிகமாக கொடுக்காதீங்க, சின்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லலை, ஒரு அதிகபட்சம் $5 to $10 அதோட நிறுத்திக்கோங்க, அதுதான் வந்து சேஃபு. அல்லது நல்ல ப்ராஜெக்ட்னு தெரிஞ்சுன்னா பண்ணுங்கள். சும்மா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு தெரியாமையே கமெண்ட்டில் போடுவாங்க, இது வந்து சூப்பர் ப்ராஜெக்ட் அப்படிம்பாங்க, அதை நம்பி நான் 10 பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ சொன்னவங்களை போய் இது என்ன ப்ராஜெக்ட்னு கேட்டிங்கன்னா சொல்ல தெரியாது, ஆனால் வந்து அடுத்த மனத்தை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க.
அதே மாதிரி விளம்பரத்தில் பார்த்துட்டுலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. வந்து சுரேஷ் ஃப்ரம் கர்நாடகாவிலிருந்து கேட்டிருக்காரு, இவருடைய கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ருபீஸில் ஆட் பண்ணும்போது, இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் ஆட் பண்ணும்போது ரொம்ப ப்ராசஸிங்க்கு டைம் எடுக்குது ஜியோ டெஸ்டில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக மற்ற எக்ஸ்சேஞ்சஸில் எல்லாமே பிளாக்கும் பண்ணி வச்சுருக்காங்க, சில எக்ஸ்சேஞ்சில் சில நேரங்களில் ஓப்பனில் இருக்கும், அடுத்த நாள் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் வந்து இப்போதுக்கு யாரும் ஆக்சஸ் பண்ண தயாராக இல்லை, அதனால் வந்து அவங்களுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இடைஞ்சலாக இருக்கிறதுனால அவங்களால கண்டினியூஸாக அந்த சர்வீஸை கொடுக்க முடியல. இந்தியன் ருபீஸை உள்ளே ஆட் பண்ணுறதுல சில நேரங்களில் ப்ராப்ளம் வருது. அண்ட் இந்த எக்ஸ்சேஞ்சில் அவைலபிள் இப்போது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது கேரண்டியாக, ஏன்னா இன்றைக்கி அது அவைலபிளாக இருக்கும், நாளைக்கு வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ் நிறைய இருக்குது. இது வந்து எக்ஸ்சேஞ்சஸ் சொல்லி வந்து நம்ம எந்த ஒரு குறையுமே கிடையாது, ஏன்னா இந்தியன் கிரிப்டோ ரூல்ஸ் வந்து கரெக்டான ஒரு ஃப்ரேம் ஒர்க் இல்லாததுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் டிலே ஆகிட்டு தான் இருக்குது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்னா வேறு வழியே இல்லை, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸ் தான், அதில் வந்து P2P தான் யூஸ் பண்ணணும். அதுலேயுமே ரிஸ்க் இருக்குது, ரிஸ்க் இல்லாமல் எதுவுமே கிடையாது. பட் என்ன அப்படின்னா, எந்த ரிஸ்க் வேணாம் அப்படின்னு வச்சிங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு டாலர் வேணும் அப்படின்னா, நீங்கள் அமௌண்ட்டை கொடுத்துட்டு உங்களுடைய ஃபண்டுக்கிட்டேருந்து நீங்கள் USDT-யை வாங்கிக்கலாம். அந்த மாதிரியான எந்த காயின் வேணுமோ அதை கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கிறது நல்லது, ஓகேங்களா? ஏன்னா P2P-லையுமே சில நேரங்களில் ஸ்கேமர்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்கணும். இந்தியன் எக்ஸ்சேஞ்சை நம்பி நம்ம டெபாசிட் பண்ண முடியாது, பட் வித்ட்ராவலில் எனக்கு என்ன தெரிஞ்சு வந்து டிலே ஆகிறதில்ல, டெபாசிட்டில் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்குது. அதை சால்வ் பண்ணுறதுக்கு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸை இப்போத்துக்கு யூஸ் பண்ணுறது நல்லது. அண்ட் ஃப்யூச்சரில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து மாறும்போது எல்லா இந்தியன் எக்ஸ்சேஞ்சுமே ப்ராப்பரான மோடுக்கு வந்து கொண்டு வருவாங்க. அப்படி இல்லைனாலுமே ஜியோ டெஸ்ட் சொல்லியிருந்தாங்க, ஜியோ டெஸ்ட்லாம் வந்து கஸ்டமர் கேர் தமிழ்லேயே இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா அவங்களுமே வந்து ப்ராசஸிங்க்கு கொஞ்சம் எல்லா எக்ஸ்சேஞ்சஸுமே கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சேலமில் இருந்து அருண் கேட்டிருக்காரு. இவர் கேட்டுக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொலானா எத்தீரியம் ரெண்டுமே வந்து எகெயின் வந்து பழையபடி வந்து பம்ப் ஆகுமா, அல்லது வந்து பர்ஃபார்ம் பண்ணுமா, இல்லை வந்து மறுபடியும் வந்து ஒஸ்ட் கண்டிஷனுக்கு போயிடுமா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் கேட்டிருக்காரு. சொலானா எத்தீரியம்லாம் வந்து ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷனுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப குறைவு, அதுவே வந்து லோ ஆகுது அப்படிங்கிறப்ப மற்ற காயினுடைய நிலைமை வந்து ரொம்பவே மோசமாயிரும். ஸோ அந்தளவுக்கு பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்தது சாட் அனாலிசிஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேண்டலுக்குமே ஒரு அதாவது ஒவ்வொரு டெஃபினேஷன் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான கேட்டு கொஸ்டின் வந்தது. பட் எல்லா கேண்டலுக்குமே வந்து மீனிங் இருக்கும்னு சொல்ல முடியாது, பட் வந்து மோஸ்ட் ஆஃப் தி கேண்டல்ஸுக்கு வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த கேண்டில்ஸை பற்றின ரிசர்ச் பண்ணவங்க சொல்கிற அந்த டேட்டாவை வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஸோ எல்லா கேண்டலுக்கும் மீனிங் இருக்கா அப்படின்னா, மீனிங் எல்லா கேண்டலுக்கும் கிடையாது. சில கேண்டில்ஸுக்கு வந்து பேராகவோ அல்லது வந்து சில காயின்ஸ் வந்து சில கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாகவோ இருக்கும்போது ஒவ்வொன்றும் ஒரு மீனிங்கை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், அது இருக்கிற பேட்டர்னை பொறுத்தது, ஓகேங்களா? அண்ட் அடுத்தது இப்போ வந்து மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு 2000 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இதை வந்து நம்ம இனிமேல் வந்து ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் வந்து நம்ம டிசைட் பண்ண முடியாது, இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷனில் இப்படி தான் மேலே போகும், மறுபடியும் அது ரிவர்ஸில் வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு முடிவு எடுக்க வேணாம், இன்னுமே வந்து கொஞ்சம் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. என்ட்ரி எடுக்கலாமா அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட குவஸ்டினாக இருந்துகிட்டு இருக்குது. என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து டிசிஏ மெத்தடில் மட்டும்தான் எடுக்க முடியும். டிசிஏ மெத்தட்னு உங்களுக்கு தெரியும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற அமௌண்ட்டில் 20-30% மட்டும் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க, ரேட் இறங்க இறங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏன்னா அதுதான் வந்து இப்போத்துக்கு நம்மளோட ஃபண்டை சேஃப் பண்ணுறதுக்கு இதுதான் மெத்தடு. அதை விட்டுட்டு நான் ஒரே நேரத்தில் போட்டுட்டு ஃபுல்லாக பம்ப் ஆச்சுன்னா எல்லாம் ஃபுல் ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் எய்ம் பண்ணுறத விட இன்னும் இறங்குச்சுன்னா ரிஸ்க் அதிகமாயிரும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி டிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிப் ஆக ஆக பை பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சாய்டமா காயின் பற்றின கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. V2 வந்து எப்போ ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சில எக்ஸ்சேஞ்சஸில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, அண்ட் வந்து சிலதில் வந்து வெயிட்டிங்கில் இருந்துகிட்டு இருக்குது. ப்ராப்பரான ஒரே மாதிரியான நேரத்தில் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரியான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. மேபி வந்து அது குயிக்காகவே V2 வந்து எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லையுமே ரன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அண்ட் அடுத்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, KDA வந்து $1 டச் பண்ணுமா, அண்ட் வந்து ASTR வந்து ஃபியூச்சர் இருக்கா, இந்த மாதிரி கேட்டிருக்கீங்க. KDA வந்து ஒரு காலத்தில் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, அதாவது ஒரு காலத்துலன்னு சொல்ல முடியாது, ரீசெண்டாக லான்ச் ஆன காயின் தான், பட் வந்து நல்லா ப்ராஃபிட் கொடுத்துச்சு. அண்ட் இப்போ வந்து ஃபுல்லாகவே டவுன் ஆயிருக்கு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை வச்சு கெஸ் பண்ண முடியாது, ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியல. ஸோ ஃப்யூச்சரில் அதை பற்றின அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் KDA அண்ட் ASTR நல்ல ப்ராஜெக்ட் தான். பட் KDA வந்து இப்போது 94% வந்து ஆல் டைம் ஹையிலேருந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்போத்துக்கு வந்து ப்ரெடிக்ஷன் எதுவும் சொல்ல முடியாது. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், ரெண்டு பேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காரி காயின் பற்றி கேட்டிருக்காங்க.
எல்லா காயினும் வந்து டம்ப் ஆகிட்டு இருக்குது, இது மட்டும் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலாக கம்பேர் பண்ணோன்னா டிக்டாக்கோட கம்பேர் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ரெண்டும் வந்து ஈக்குவல் ஃபைட்டு. அதனால் அவங்களுடைய ப்ராஜெக்ட் வைஸ்ன்னு பார்க்குறத விட ரெண்டும் ஸ்ட்ராங்கஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்து மைண்ட்லேயும் செட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து அது ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகலை. மேபி வந்து ஆல் டைம் ஹைலேருந்து இப்போ வெறும் 14% தான் டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ காரி அப்படிங்கிறது அந்த சிங்காரி ஆப் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, ஸோ டிக்டாக்கோட காம்படிட்டர்னு கூட சொல்லலாம். ஸோ இது இந்த மாதிரியான மக்கள் மத்தியில் அதிக அளவில் பிரபலமாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஒரு கிரேஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அப்படியே ஸ்டேபிளாக நிற்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதுக்குன்ட்டு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கூட எதுவுமே கிடையாது. அண்ட் இப்போக்கு இது ஏதாவது ரீசெண்டாக வந்திருக்கா என்னங்கிறதும் தெரில, ஓகேங்களா. பட் வந்து இதுதான் காரணம், இந்த ஆப் தான் வந்து காரணம். இதனால் வந்து மோஸ்ட்லி எல்லோரும் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், செல்லிங் வந்து அதிகமாக நடக்காமலும் இருந்திருக்கலாம் இந்த மாதிரியான இதில். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் வந்து ஒன்று கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டிருக்கிற கொஸ்டின் என்னங்கிறத கிளியராக கவனிங்க. புதுசாக வந்து ஒரு காயினில் பை பண்ணலாமா அல்லது வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கிற காயினை வந்து டிசிஏ பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கடுத்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. இந்த ரெண்டுக்கும் உண்டான கம்பேரிசன் சொல்லிடுறேன். புதுசாக ஒரு காயினை பை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சின்ன அமௌண்ட் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து மேபி ஃப்யூச்சரில் வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இதுவே டிசிஏ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ண தொகையை விட 2 மடங்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா தான் ஒரு அளவுக்காவது நம்மளால் டிசிஏ பண்ணி அந்த ப்ராஃபிட் ரேஞ்சுக்கு கொண்டு வர முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து கேஷை பொறுத்தது, நம்ம வச்சுருக்கிற அமௌண்ட்டை பொறுத்தது. புதுசாக ஒரு காயின் வந்து நீங்கள் பை பண்ணிங்கன்னா அது லாங் டேர்முக்கு பார்க்கும்போது ஒரு குயிக்காகவே ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுவே வந்து டிசிஏ பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் நம்மகிட்ட அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நல்ல காயினாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின்ஸுக்குமே ஆன்சர் பண்ணியிருப்பேன். சில கொஸ்டின்ஸ் வந்து டைம் வந்து வீடியோ லென்த்தாக போகிறதுனால விட்டுருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கண்டிப்பாக கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களை வந்து விட்டுக்கொள்ளுது. நான் உங்கள் தாமு, நன்றி.